ஃபஸ்ட்டு வந்து பட்டை ஏலக்காய் இதெல்லாம் போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், அப்புறமா வந்து இஞ்சி பூண்டு, ஆனியன். இது வந்து இந்த பேஸ்ட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இது கோக்கனட்டும் பச்சை மிளகாவும் சேர்த்து அரைச்சி வச்சிருக்கேன். பேஸ்ட், ஆமாம், அந்த பேஸ்ட். இது பின்பு உப்பு, இஞ்சி பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகாய், அண்ட் அட் லாஸ்ட் வந்து நம்ம வந்து லைம் யூஸ் பண்ணணும். ஓகே, இது என்ன மீன் மேரினேட் பண்ணி வச்சிருக்கீங்க? இது வந்து ஃபிஷ் வந்து மேம். இதில் வந்து இஞ்சி பூண்டு, மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், உப்பு மூணுத்தையும் போட்டு மேரினேட் பண்ணி வச்சிருக்கோம். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு போட்டு, ஆமாம், நல்லா இது பண்ணி நல்லா ஊற வச்சுட்டு இதை வந்து நம்ம என்ன பண்ணணும், ஃப்ரை பண்ணி இது மாதிரி வச்சுக்கணும். ஸோ ஊற வச்சது இப்படி ஃப்ரை பண்ணி வச்சு? ஆமாம், கொஞ்சம் ரொம்ப டீப் ஃப்ரை இல்லாமல் சாஃப்ட் ஃப்ரை. ஓகே, அதாவது தவா ஃப்ரை தானே? கண்டிப்பாக தவா ஃப்ரை. ஸோ கொத்தமல்லி யூஸ் பண்ணுறீங்க? ஆமாம், அட் லாஸ்ட் கார்னிஷ்க்கு நம்ம இது யூஸ் பண்ணிக்கிறோம். எண்ணெய், ஆமாம், ஏற்கனவே ஃபிஷ்ஷு பொறிச்ச ஃபிஷ்ஷு தான், சீக்கிரமாக ஆகிடும். தேங்காய்க்கு என்ன வேகிறதுக்கு நேரம் ஆகும் போகுது? வெங்காயம் வதங்கிட்டுன்னா தக்காளி குழஞ்சிருச்சுன்னா மேட்ரு ஓவர் இல்லை? ஆமாம் மேம். வெரி குட். இப்படி ஜென்ரலாக நீங்கள் வந்துட்டு வேறு என்னென்ன ஃபுட்டெல்லாம் அதிகமாக சமைப்பீங்க? பசங்களுக்கு நான்வெஜ்னால் ரொம்ப பிடிக்கும். நான்வெஜ் தான் பிடிக்கும். ஆமாம், பையன் வந்து பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா நான்வெஜ் இல்லாமல் சாப்பிட மாட்டோம். பிரியாணி ரொம்ப பிரியமாக சார். ஆமாம், பிரியாணி தான். வெரி குட், சூப்பர். டப்பரிங் பண்ணிடலாமா? ஓகே மேம். ஓகே, பட்டை ஏலக்காய். எஸ் மேம். வெரி குட், வெங்காயம் போட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கணுமா? லுடி கண்டிப்பாக நல்லா ஃப்ரை ஆகணும் இல்லையா? நல்லா ஃப்ரை ஆகிட்டு அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோமா? ஓகே மேம். லுடி, ஆனியன் வதங்கினது போதுமா? போதும் மேம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறீங்க? நம்ம வந்து நெக்ஸ்ட் தக்காளி போட்டுக்கலாம். ஓகே, தக்காளி பச்சை மிளகாய் என்ன பண்ணணும்? ஏதாவது ஸ்லைஸ் பண்ணி தரவா? ஸ்லைஸா இல்லை மேம், அப்படியே போட்டாலும் நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் இந்த பக்கம் வந்துடுறீங்களா? எஸ் மேம். ஓகே, சரி, என்ன வேணும்? மீன் அப்படின்றதுனால கொஞ்சம் சீக்கிரமாக சமைச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா நாங்கள் நிறைய மீன் சாப்பிடுவேன். கண்டிப்பாக மேம், நல்லாயிருக்கும். தக்காளி குழையணும் இல்லையா குடி? கண்டிப்பாக. தக்காளி மேய்ச்சானோடனே இஞ்சி போட்டு போட வேண்டியதுதான். இஞ்சி போட்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்க வேண்டியதான். மீன் அப்படியே அடிக்க வச்சுட்டு இதுனா ட்ரையாக கொடுப்பீங்களா? எப்படி எப்படி மேம்? செமி கிரேவியாக இருக்குமா, ட்ரையாக இருக்குமா? செமி கிரேவி இருக்குமா? செமி கிரேவி. செமி கிரேவி. சால்ட் ஏதாவது போட்டுமா குடி? ஆ, சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் மேம், ஏன்னா கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும். நெக்ஸ்ட் நம்ம வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடுற நம்ம. தேங்காய் பேஸ்ட் இருக்கும். மசாலா போடணுமா? மசாலா போட்டு அரைச்ச பேஸ்ட், பச்சை மிளகாவும் போடுறோம். டர்மரிக் போடுறோம். டர்மரிக் போடுறோம். போதுமா? எஸ் மேம், இன்னும் கொஞ்சம் போதுமா? போதுமா? ஊத்தும் ஊத்தும் போதும். இது ஒரு கொதி வந்தோடனே கடைசியாக லைம் ஜூஸ் போடுவீங்க இல்லையா? லாஸ்ட் ஆஃப் ஃபினிஷிங். கடைசியாக கொதி வந்துருச்சா பார்க்கலாமா? எஸ் மேம். கொதி வந்துருச்சு. ரைட், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு கிரேவி. இப்போ மீன் இறக்க வேண்டியதுதான் இல்லையா? ஆமாம், பொரிச்ச மீனை வந்துட்டு அதில் அப்படியே போட வேண்டியதுதான். ஆமாம். ஃபிஷ் ஆக்சுவலி தவா ஃப்ரை தானே பண்ணிக்கல விடு நீங்கள்? தவா ஃப்ரையா ஆயில் ஃப்ரையா? ஆயில் டீப் ஃப்ரை. டீப் ஃப்ரை. ரைட், மீன் இறக்கியாச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் குழம்பு ரெடி ஆகிடும்னு நினைக்கிறேன். சிலோன் ஸ்டீல் அக்கன் ஃபிஷ் கறின்னு சொன்னீங்க இல்லையா? ஆமாம் மேம். சிலோன் ஃபிஷ் கறி, ஸ்டீல் அக்கன் ஃபிஷ் கறி, சிங்கள ஃபிஷ் கறி, இதெல்லாம் நிறைய பேர் இருக்குது இல்லையா? ரைட், தடாகத்தில் இந்த மீன் இப்போ வந்துட்டு கடாயில் நீந்தது, அது ஃபுல்லாக பொரிச்சு இல்லையா? இது ஆல்ரெடி குக்டு ஸ்டோ பண்ணி மூடி வச்சிருக்கோம். மூடி வச்சிருக்கோம். ஒரு ஃபைவ் மினிட்ஸில் வந்துட்டு கிரேவி ரெடி ஆக்கி மீன் ஆல்ரெடி வெந்து போச்சு. ஆமாம், உடனே சாப்பிட வேண்டியதா இல்லையா? அது ஜூஸ் அப்சர்வ் ஆகணும் சாஸ். இப்போ வந்து நம்ம லாஸ்ட்டாக வந்து லைம் ஜூஸ் வந்து நம்ம ஆட் பண்ணணும் மேம். போடவா? ஆ, ஊற்றுங்க. ஃபுல்லாக ஊற்றுணுமா? ஃபுல்லாவா? இல்லை மேம், போதும்
இல்லையே கொத்தமல்லி இல்லையா போடவா? எஸ் மேம். ஓகே ரைட், அப்படியே மூடி வச்சா போதும். ஆல்மோஸ்ட் ஃபினிஷ். சாப்பிடும்போது சாப்பிடலாம். எது எது கூட சாப்பிட்டா நல்லா இருக்கும் ரைஸ்? இது மோர் ப்ரோபலி பார்த்தீங்கன்னா ரைஸோட தான் நல்லாயிருக்கும். நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து இது லெமன் ஊறுக்காய் வச்சு சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும், டேஸ்டாக இருக்கும். வெரி குட். கண்டிப்பாக இப்போ வந்துட்டு நான் ரைஸ் கூட சாப்பிட போகிறேன்னா பிளைனாக சாப்பிட போகிறேன் நான். நீங்கள் ரைஸ் கூட தான்? ரைஸ் கூட தான் சாப்பிடுவோம். ஓகே ரைட் ரைட். ஓகே இது வந்துட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு எடுத்துடலாம் இல்லையா? கண்டிப்பாக மேம். ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு மேம், இப்போ நம்ம எடுத்துடலாம். ரைட் எடுத்துடலாமா? எஸ் மேம். லூடி வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்துட்டு ஸ்ரீலங்கன் ஸ்டைலில் வந்துட்டு சிலோன் ஃபிஷ் கறின்னு சொல்லி பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்டு ரைஸோட பார்க்குறதுக்கே வந்துட்டு நல்லா இருந்தது. ஆக்சுவலாக கொதிக்கும் போது அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லா வந்தது. போன் ரொம்ப கம்மி இல்லையா அந்த ஃபிஷ்ஷில்? இது என்ன ஃபிஷ் ஆக்சுவலி? ஷீலா ஃபிஷ் மேம். ஷீலா ஃபிஷ். ஷீலா ஃபிஷ். ரைஸோட சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குது லூடி. சூப்பராக பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.